வெல்கம் டு நாஜிஸ் டேஸ்டி ஃபீஸ்ட். இன்னைக்கு நாஜிஸ் டேஸ்டி ஃபீஸ்ட்ல கோதுமை ரவை பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். இந்த கோதுமை ரவை பாயாசத்தை முற்றிலும் புதிய முறையில நாங்க எங்க வீட்டில் எப்படி செய்வோமா டேஸ்டியா அந்த மாதிரி செஞ்சு காமிக்க போறேன். இந்த கோதுமை ரவை பாயாசத்துக்கு எல்லாரும் தண்ணி கூட போட்டு செய்வாங்க, ஆனால் தண்ணி போடுறத விட மில்க் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கோதுமை ரவை வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்ப மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கோதுமை பாயாசமாக செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி நிறையாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் நெய் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் அதிகமாக போடணும். நெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்படி சூடாகிறப்போ நம்ம 4 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் பால் ஒரு 1 லிட்டர் இப்படி சூடு பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டே, அந்த பாலை வந்து இந்த பவுல்லையே ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாரு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி நல்லா பால் கொதிக்கிறப்போ நான் வந்து 1.5 கப் கோதுமை ரவையை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா கோதுமை ரவை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுட்டா நம்ம இந்த டிஷ்ஷை சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 10-15 நிமிஷம் நல்லா இந்த கோதுமை ரவை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1.5 கப் கோதுமை ரவைக்கு ஒரு 2 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் இந்த கோதுமை ரவை நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து என்ன ஸ்வீட் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மெய்ட் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சுகர் வந்து இந்த கோதுமை ரவையெல்லாம் கொதிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் போடணும். ஏன்னா சுகர் ஃபஸ்ட்டே போட்டால் அடி பிடிச்சிக்கும். அப்போது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட்டில் தான் சுகரை இதோட ஆட் பண்ணணும். 5 நிமிஷம் மூடி போட்டு இதை வேக விட்டுறலாம். அது வரைக்கும் இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம நெய்யில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 50 கிராம் பாதாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 50 கிராம் முந்திரி போட்டுக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் லேசாக வறுபட்டதுக்கப்புறம் வெள்ளரி விதைகள் ஒரு 50 கிராம் இதில் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் திராட்சை ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம், உலர்ந்த திராட்சை. இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும், ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் கருகிரும். அந்த லாஸ்ட்டில் போட்டதுமே நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த லேசாக ரோஸ்ட் பண்ணி வச்ச இந்த நட்ஸையெல்லாம் நம்ம இந்த கோதுமை ரவை பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட்டோடையே போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த நெய்யெல்லாம் மேலாக எப்படி நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ வேறு ஒரு பவுலில் டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, டெலிஷியஸான டிஷ்ஷு.
ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நாங்கள் இப்போ வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை ரவை ஸ்வீட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.